Hi friends, welcome to our channel. இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா நான் ஹாப்பிமா ஃப்ரைட் ரைஸ் மிக்ஸை வச்சுட்டு ஃப்ரைட் ரைஸ் எக் ஃப்ரைட் ரைஸ் செய்ய போகிறேங்க. வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஒரு பேன் வச்சுட்டு கொஞ்சம் அகலமான பேனாக வச்சுக்கணுங்க ஃப்ரைட் ரைஸ் செய்கிறதுக்கு. வந்துட்டு கொஞ்சம் ஆயில் ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு ஆயில் ஊற்றிக்கலாம். ஆயில் காஞ்சதையும் இதில் ஒரு பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். ஒரு பச்சை மிளகாயை ரெண்டாக கீறி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். வெங்காயம் ஒரு முக்கால்வாசி வதங்கினா போதுங்க. இது கூட வந்துட்டு பொடியாக கட் பண்ணி வச்சுருக்க பீன்ஸு கேரட் இது ரெண்டையும் சேர்த்துக்கலாம். கேபேஜ் இருந்தால் கேபேஜும் சேர்த்துக்கலாம். இப்போ இந்த காய்க்கு தேவையான அளவுக்கு நம்ம உப்பு சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக, ஏன்னா நமக்கு அந்த ஹாப்பிமா ஃப்ரைட் ரைஸ் மிக்ஸ்லேயே உப்பு இருக்கும். இந்த காய்க்கு தேவையான அளவுக்கு மிக்ஸ் தேவையான அளவுக்கு மட்டும் சேர்த்துக்கலாம். இப்போ காயும் அதே மாதிரி ஒரு முக்கால் பதத்துக்கு வதங்கினா போதுங்க. நல்லா ஃபைனாக வதங்க வேண்டியதில்லை. எப்பயுமே ஃப்ரைட் ரைஸ் கொஞ்சம் நறுக்கு நறுக்கு இருந்தால் தான் நல்லாயிருக்கும். இப்போ இதில் வந்துட்டு நான் ஏற்கனவே ஒரு மூணு முட்டையை மிளகுத்தூளும் உப்பும் சேர்த்து பொறிச்சு வச்சுருக்கேங்க. இப்போ இதை கூட சேர்த்துக்கலாம். இதை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போ நம்மளுடைய ஃப்ரைட் ரைஸ் மிக்ஸ் இருக்கு இல்லைங்களா, இதை அப்படியே சேர்த்துடலாம். இதில் இதிலே உப்பு காரம் எல்லாமே இருக்குது, அதனால் நம்ம எக்ஸ்ட்ராவாக எதுவும் சேர்க்க வேண்டியதில்லை. இது சொல்லப்போனால் நம்ம காயெல்லாம் கட் பண்ணி வச்சோம்னா ஃபைவ் மினிட்ஸில் செஞ்சிடலாங்க. ரைஸும் அதே மாதிரி உதிரி உதிரியாக, நான் வீட்டில் நம்ம சாதாரண பொன்னி அரிசி தாங்க இது. இதே மாதிரி உதிரி உதிரியாக சாதத்தை வடித்து வச்சுருக்கேன். இந்த வடித்த சாதத்தையும் நம்ம சேர்த்துக்கலாம் இதில். இப்போ நம்ம அந்த பொடியையும் சேர்த்து ரைஸையும் சேர்த்து நல்லா ஈவனாக மிக்ஸ் பண்ணி விட்டாச்சுங்க. இப்போ இதில் நம்ம இன்னும் கொஞ்சமாக மிளகுத்தூள் தூவிக்கலாம், கொஞ்சம் ஸ்பைஸியாக இருக்கும். அப்போ தான் ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் தூவிக்கலாம். இப்போ வந்துட்டு இதில் ஃபைனலாக வந்துட்டு நம்ம பொடியாக கட் பண்ணி வச்ச மல்லித்தலையை சேர்த்துக்கலாங்க. சேர்த்து வச்சு இப்போ நம்மளுடைய ஹாப்பிமா ஃப்ரைட் ரைஸ் மிக்ஸ் ரெடி ஆயிடுச்சுங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஃப்ரைட் ரைஸ் மிக்ஸு ரொம்பவே சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. ஒரு ஃபைவ் மினிட்ஸில் ரெடி பண்ணிடலாங்க. நம்ம வெங்காயமும் கேரட்டும் பீன்ஸு இருந்துச்சுன்னா நறுக்கி வச்சிட்டோம்னா ஒரு ஃபைவ் மினிட்ஸில் டக்குன்னு நம்ம இந்த ஹாப்பிமா ஃப்ரைட் ரைஸ் மிக்ஸை வச்சு ரெடி பண்ணிடலாம். இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். புதுசாக பார்க்குறவங்க எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.